மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிக்கு தாமதமாக வந்தால் விடுமுறையாக கழித்துக் கொள்ளப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தல மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்களுக்கு கொடுத்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம இது எப்போதிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்லியிருக்காங்களா? பிரியதர்ஷினி, அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை மருத்துவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், பயோமெட்ரிக் முறையில் வந்து வருகை வந்து உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். காலை 9 மணிக்குள் அந்த பதிவு வந்துட்டு கட்டாயம் வந்து இருக்க வேண்டும். 9 மணிலிருந்து 1 நொடி வந்து காலதாமதமாக ஆனால் கூட அவருக்கு வந்து வருடாந்திர இந்த ஈட்டிய விடுப்பு என்பது வந்து ஒவ்வொன்றாக வந்து கழித்துக் கொள்ளப்படும் என்கின்ற விஷயத்தை வந்து அந்த சுற்றறிக்கையில் வந்து மேற்கோள் காட்டி ஒரு சுற்றறிக்கை அனைத்து மருத்துவர்களுக்கும் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து மருத்துவர்களிடையே வந்துட்டு ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றன. மருத்துவர்கள் வந்து அதாவது கடந்த ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை இந்த பயோமெட்ரிக் முறையில் வந்து மருத்துவர்கள் தினசரி வந்து வருகை பதிவு செய்தும் சரி, பணி முடிந்து மீண்டும் செல்லும் பொழுது அந்த பணி வந்து முடிந்ததற்காகவும் அந்த பதிவு செய்ததும் சரி, காலதாமதமாக வந்து வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் வந்து அது மேற்கோள் காட்டியிருக்கின்றன. குறிப்பாக 9 மணிக்குள்ளார அந்த பஞ்சிங் மிஷினில் வந்து அவங்க வந்து தினசரி பஞ்சிங் பண்ணியே ஆகணுன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பஞ்ச் பண்ணாத விதத்தில் அவங்களுடைய ஈட்டிய விடுப்பு வந்து கழித்துக் கொள்ளப்படும் என்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து ஆனந்தராஜ் அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து பயோமெட்ரிக் முறையில் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து பஞ்ச் பண்ணணும், அதில் தான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக 9 மணிக்கு வர வேண்டிய நேரத்தில் காலதாமதமாக வரதா மருத்துவ நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது வந்து பொதுவாக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் வந்து பல ஆண்டுகளாக அரசு மருத்துவர்கள் வந்து பணிக்கு தாமதமாக வரது, அதேமாதிரி பணிக்கு வராமல் தனியார் மருத்துவமனையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பணிக்கு வர்றது லீவ் போகிறது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சில ஆண்டுகள் முன்பு உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவர்களுக்கு வந்து கட்டாயம் அட்டெண்டன்ஸ் பயோமெட்ரிக் தம் இம்ப்ரெஷன் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கணும், அதை வந்து இன் அண்ட் அவுட் வைக்கணும், இந்த மாதிரி உத்தரவுகள் இருந்தது. இது கூடவே அரசு மருத்துவர்களோட சம்பளம் வந்து இந்த அட்டெண்டன்ஸ் முறையில் பதிவு செய்யப்படுற தகவலை கொண்டு தான் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. ஆனால் பல வருடங்களாக இது வந்து தமிழக சுகாதாரத்துறை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இப்போ வந்து அது தேவை உணர்ந்து ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து அப்படின்னா அவங்களுடைய ஈட்டிப்பு நாட்களில் வந்து அவங்களோட இதை வந்து கழிக்கப்படணும், அவங்களோட இதை வந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இதெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு கண் துடைப்பாக இருக்குது. இது வந்து எப்படி எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியப்படும் சரி நம்ம மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனைகள் வந்து 6 மணி நேரம் தான் டியூட்டி அவங்களுக்கு, ஒரு காலை 8 மணிக்கு வந்து 2 மணிக்கு, 2லேருந்து 8 மணி, அப்புறம் ஒரு 3 ஷிஃப்டாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த 6 மணி நேரம் கூட அவங்க வந்து மருத்துவர்களை வந்து உணர்ந்து தங்களோட கடமையை செய்யாமல் இருக்கிறது வந்து மிகுந்த வேதனையாக இருக்குது. இது பார்த்து இதனோட எதிரொலி என்ன இருக்குன்னா, அரசு மருத்துவம் நம்பி இருக்க கடைசி நம்பிக்கைன்ற நம்பி வரக்கூடிய ஏழை நோயாளிகளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. வேற எல்லாமே பிஜிஎஸ் நம்பி தான் இந்த அரசு மருத்துவம் செயல்படுற ஒரு போக்கு வந்து இங்கே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதுதான் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியதர்ஷினி, கடந்த ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 75% மருத்துவர்கள் வந்து பணிக்கு காலதாமதமாக வருவதாக அந்த சுற்றறிக்கையில் வந்து மேற்கோள் காட்டியிருக்கின்றன. இப்போ மத்திய அரசு இருக்கக்கூடிய ஜிம்மர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா முழுமையாக வந்து அந்த பஞ்சிங் மிஷின் வச்சு தான் அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் வந்து பஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பஞ்சிங் மிஷின் இருந்தும் டாக்டர்ஸ் வந்து அந்த முறையாக பண்ணுறதில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கை வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுக்குமே இந்த சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. இனி ஒரு காலங்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்களில் டாக்டர்ஸ் வந்து நேரத்துக்கு வந்தால் தான் இங்கே நோயாளிகளுக்கு உண்டான உரிய சிகிச்சை வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கணுன்ற விஷயத்தை வந்து மருத்துவமனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது மருத்துவமனையிலிருந்து அந்த பணி நாட்களில் வந்து அலுவல் வேலையாக அது கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ செல்ல வேண்டிய நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக துறை தலைவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கியிருக்கணும். அப்படி அனுமதி வாங்காத பட்சத்தில் அன்று நாள் விடுப்பு என்று தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்கிற விஷயத்தையும் அந்த சுற்றறிக்கையில் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா சுற்றறிக்கை தொடர்பான முழு விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.